வணக்கம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 சின்ன தக்காளிங்க, 1 பட்டை, 1 லவங்கம், கல்லுப்பு, அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கல்ல, சோம்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 இலை கறிவேப்பிலைங்க. அரைக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். தண்ணி ஊத்தி பச்சை வாசனை போற இருக்கும் கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத போட்டுடலாம். தேங்காய் ஒரு கொதி கொதிக்கிட்டோம்ட்டு நம்ம முட்டைய உடச்சி ஊத்திடலாங்க. தேங்காய் நல்லா கொதிச்சுச்சு. முட்டையை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றணுங்க. ஏன்னா முட்டை கெட்டு இருந்துச்சுன்னா குழம்பும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். 4 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. 2 நிமிஷம் சிம்லேயும் 3 நிமிஷம் ஹைலேயும் வச்சுட்டோன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். முட்டை எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.